ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் வச்சு தான் செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மில்க் பீடா பார்க்கலாம், குட்டி குட்டியாக மில்க் பீடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகுனதுக்கப்புறமேட்டா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா முருகிறோம். மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இது ஒரு அளவுக்கு கரைஞ்சால் போதும், பாகுலாம் தேவையில்லை. கரைஞ்சதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்க்கணும். ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி வரும், நல்லா சுருளில் வரும். இதுலேருந்து ஒரு 1/4 வாசி போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், ஆறுனதும் பார்த்தா நல்லா கிட்டியாயிரும். கலருக்காண்டி நான் கொஞ்சமாக ரோஸஸ் சேர்த்துக்கிறேன், நீங்கள் விருப்பமான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சதை தனியாக இருக்கட்டும், இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே தனியாக பிளேட்டில் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு ஈஸியாக வரும். சைடில் கொஞ்சம் நெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே சைஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பிங்க் கலரையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நடுவில் பள்ளம் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து அது உள்ளே வச்சுட்டு குட்டி குட்டியாக எல்லாத்தையும் ரோல் பண்ணிங்கன்னா அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது உள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு திருப்பி நீல வாக்கில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கங்கே ஒயிட்டாகவும் லேசாக பிங்க் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பள்ளம் போடும் போது அங்கங்கே ஒயிட்டாக தெரியும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் நீங்கள் பெரிய ஷேப்பாக கூட பண்ணலாம், நான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அங்கங்கே ஒயிட்டாக பிங்க்காக அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.